hit 450,000 subscribers. Thank you to all my friends and family who subscribed me on YouTube. My YouTube friends and family, this means a lot. 450,000 is a பெரிய number. ஆனா நான் கொஞ்சம் சீக்கிரமா ஹிட் பண்ணிரவேன்னு நினைச்சேன். அது கொஞ்சம் டியிலே ஆயிருச்சு. பட் இட்ஸ் ஓகே. இனி பாக்குறவங்க எல்லாரும் subscribe பண்ணிருங்க. ஏனா நானே வந்து ஒரே டிப் ஃபெலோ. இன்னைக்கு வந்து இட் இஸ் going to be a பேசற வீடியோ. பட் நான் ரொம்ப வளவளன்னா பேச மாட்டேன். சோ கவலைப்படாதீங்க நீங்க யாரும். சோ yeah, this has been a very long time எப்படி சொல்றது நிறைய நாள் நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன்ஸ் தான். புதுசாக சேனல் பார்க்குறவங்க இல்லை எப்பவுமே சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எப்படி வந்து நீங்கள் வந்து 16 இயர்ஸில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணுறீங்க, ஸ்டடீஸ் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளெக்ஸிங் ஃப்ளெக்ஸிங் இல்லை இல்லை. ஸோ அதை பற்றி நான் வந்து ஒஃபிஷியலாக ஒன்றுமே சொன்னது கிடையாது. ஸோ அதை பற்றி பேசுகிற வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. ஸோ யா, ஹவ் ஐ மேனேஜ் எவ்ரி திங் அட் தி ஏஜ் ஆஃப் 16. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, எனக்கு வந்து ஸ்கூல்ஸ் ரெசியூம் ஆயிடுச்சு. இப்போ நான் பப்ளிக்கே எழுதியிருக்கேன். பட் யா, எனக்கு ஜேன்லேருந்தே வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஃபுல் டைமாக ரெசியூம் ஆயிடுச்சு. ஃபுல் டே ஸ்கூல் 8 to 4 இருக்கும். ஸோ சாட்டர்டேவும் எங்களுக்கு ஸ்கூல் உண்டு, சாட்டர்டேவும் ஹாஃப் டே ஸ்கூல்ஸ் உண்டு எங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதை நான் மறந்துட்டேன், சாரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதாக தான் இருந்திருக்கும். நான் வந்து ஒரு 11th கிரேடர், நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். ஐம் ரைடிங் மை 11th போர்ட்ஸ் ரைட் நோ. 10th to 11th கிடையாது, 11th படிச்சுட்டு இருக்கிறேன் நான், 11th போர்ட்ஸ் எழுதிருக்கேன். ஸோ யா, எனக்கு வந்து 8 to 4 வந்து எவ்ரிடே ஸ்கூல் இருக்கும். அந்த டேஸுமே வந்து எங்களுக்கு ஹாஃப் டே ஸ்கூல்ஸ் உண்டு. ஸோ ஸ்கூல் ஒர்க்கே ஒரு ஃபுல் டே ஸ்கூல் போயிட்டு வந்தாலே ஆல் ஆஃப் யூ ஆல் நோ இவ்வளோ எக்ஸாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹாவ் மை டியூஷன் கிளாஸஸ். ஈவினிங் நான் வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் டியூஷன் போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வீக்லி த்ரைஸ் இருந்தால் ட்வைஸ் கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து என்னோட டியூஷன்ஸ் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் டியூஷன்ஸ் இருக்கும். ஐதர் 5 to 6 இல்லைனா 5:30 to 6:30 அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ரீசெண்டாக வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் வந்து இது வந்து இன்னொரு ஆன்லைன் கிளாஸ். இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 4 days a week உண்டு. அண்ட் ஐ ஹேவ் இட் ஆன் சண்டேஸ் டூ. இது என்ன ஆன்லைன் கிளாஸ் அதை பத்திங்கிற விவரம் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்ட். எனக்கு வந்து இப்போ அதை பத்தி எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ எனக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து 4 days a week 7 to 9 இருக்கும், அது 2 hours. ஸோ எனக்கு வந்து ஐதர் ஆஃப் த டேஸில் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒன்று டியூஷன் இருக்கும், இல்லைனா வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், இல்லை டியூஷன் ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ஃபுல் படிக்கிறக்கே வந்து எனக்கு அந்த முழு நாளுமே போதும் அப்படிங்கிற மாதிரி. முழு நாள் எனக்கு பத்தாது ஃபுல்லாக படிக்கிறக்கே. ஏன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தாலே பாதி முக்காவாசி நாள் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக டியூஷனு கிளாஸ்ன்னு இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் வீக் வந்து எனக்கு இதுக்கே வந்து சரியாக போயிடும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் மெயின் ஸ்ட்ரீமாக பண்ணிட்டு இருக்கிறது, மெயின் ஸ்ட்ரீமாக படிக்கிறது வந்து இதுதான். செகண்ட் மெயின் திங் வந்து யூடியூப். நான் வந்து யூடியூப் பண்ணுறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னை தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக வந்து ஐ மீன் டு யூடியூப்னு நினைக்கிறேன். கோவிட் டைம் ஸ்டார்ட் பண்ணது, ஸ்கூல் ஆரம்பித்து நாங்கள் 11th முடிக்க போகிறோம். ஸோ யா, ஆல்மோஸ்ட் 300+ வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் யூடியூப் வந்து பண்ணும்போது இட் இஸ் நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து என்னோடய எஃபர்ட்டு என்னோடய ஹார்ட் ஒர்க் மட்டும்தாங்கிறது கிடையாது. யூடியூப்க்கு வந்து எனக்கு அம்மா வந்து கண்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து ஒரு 70% உள்ளே போட்டுருவாங்க, 70-80% போட்டுருவாங்க. அப்புறம் அண்ணா டேக்ஸ் ஃபுல் கேர் ஆஃப் எடிட்டிங். ஸோ எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா சில சில கண்டென்ட்ஸ் கூட தான் நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் அதெல்லாம் மேக்கிங்கு இதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து நான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யா, அது வந்து எப்படி சொல்கிறது, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த படிக்கிற விஷயத்துக்கு நடுவுலையும் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதையும் உள்ளே ஸ்குவீஸ் பண்ணி அதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே கொண்டுட்டு போயிடுவோன்னு நம்புகிறேன். அதுக்கெல்லாம் தேவை வந்து உங்களோட சப்போர்ட். நான் அப்படியே நேக்காக வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டேன் எனக்கு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நானே இப்போ தான் 450,000 அடிச்சிருக்கேன். ஆமாம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் திங் வந்து இன்ஸ்டாகிராம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கேன், எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் தெரியல, ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன். ஆமாம், எனக்கு 76,000 ஃபாலோவர் இருக்காங்க, அதனால் போய் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அதில் இருக்கிற ரீல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் தான் எடிட் பண்ணுறேன். யூடியூப்க்கு என்ன தான் வந்து அண்ணா ஃபுல்லாக வந்து எனக்கு ரீல்ஸ் எடுத்து ரீல்ஸ் இல்லை வீடியோஸ்லாம் எடிட் பண்ணாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே வந்து நான் தான் எடிட் பண்ணுறேன். தோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நிறைய ரீல்ஸ் போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. பட் எப்படி வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவைலாம் போட்டுருவேன். பட் அதுக்குமே வந்து நான் தான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ரீல் எடிட் பண்ணால் ஐ நீட் 1 மணி நேரமாச்சும் எனக்கு டைம் வேணும். விஎன்ல தான் எடிட் பண்ணுவேன் என் ஃபோனில்.
பட் எனக்கு 1 hour ஆச்சும் டைம் வேணும். ஏன்னா நான் பண்ற ரீல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் தான் இருக்கும். ஆனா ஒரு மாசத்துக்கே எடுத்து ஃபுட்டேஜ் வாங்கி நான் 15 செகண்ட்ல போடணும்னு பாப்பேனா, அதனால நிறைய எடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் நானே ஸ்டோரி போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்குவேன். ஓகே, நம்ம இந்த மியூசிக் எடுக்கிறோம், இந்த மாதிரி டக் டக்குன்னு போற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி நான் பண்ணுவேங்கிறதுனால எனக்கு 1 மணி நேரம் எப்படி டைம் வேணும். இப்பதான் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு கொள்கையோடு வந்திருக்கேன். ஸோ இந்த படிக்கிற இந்த 7 நாளில் படிக்கிறதுக்கு நடுவில் வந்து நான் யூடியூபையும் பார்த்துக்கணும், இன்ஸ்டாகிராமையும் பார்த்துக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யூடியூப் ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்ஸ்டாகிராமும் முக்கியம். ஸோ யா, ஸோ அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னோட மர்ச் லைன். நான் வந்து ஐ திங்க் ஒரு 6 months பேக் வந்து ஸ்னேஹாலிக்கோட ஓன் மர்ச்சன்டைஸை வந்து லான்ச் பண்ணேன். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு தெரில, பட் யா ஸ்னேஹாலிக்குன்னு வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் லைன் இருக்குது. அண்ட் அதோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட இருக்குது, ஸ்டைல் பை ஸ்னேஹாலிக் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மர்ச் லிங்க்கு அப்புறம் ஐடியாலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ண நினைக்கிறவங்க வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ யா, மர்ச் லைன் வந்து நான் ஆரம்பித்த போது லைக் அதுக்கான ப்ராசஸே பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா இந்த வயசில் வந்து நம்ம வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் ஓபன் பண்ணுவோம், நம்ம பேர்ல நம்ம நம்மளோட ஓன் டொமைன்ல நமக்கு வந்து ஒரு மர்ச் லைன் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து அதுக்கு நான் வந்து அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம் நாங்க எல்லாருமே சேர்ந்து. எங்களுக்கு அந்த எங்களோட அந்த பிராண்டிங் டீம் அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்க கொஞ்சம் அதுக்கு நிறையவே வந்து ஒர்க் எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து நான் 2 ஸ்வெட்ஷர்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கிறேன், சில பேர் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ எனக்கு அதுவே வந்து ஹாப்பி. ஓகே, ஒரு 10 பேர் வாங்கினா கூட 10 பேர் நம்மளோட துணி வாங்கியிருக்காங்க பாரு அப்படின்னு வந்து எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. பிகாஸ் பை த டைம் ஐ ஸ்டார்டட் நிறைய அண்ணாஸ் லிக் கொஞ்சம் பெரிய பெரிய அண்ணாஸ் எல்லாம் வந்து நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாங்க மர்ச்சன்டைஸ் எல்லாம் பண்றது. அண்ட் இப்போ வந்து இட்ஸ் லைக் கொஞ்சம் காமனே ஆக ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட ஓன் மர்ச் லைன் இல்லைன்னா அவங்களோட ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷனரி லைன் அந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்னேஹாலிக்கோட மர்ச்சன்டைஸில் அப்படின்னு வந்து ஒரு அப்கிரேடேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து எனக்கு வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னன்னா இந்த 7 நாளில் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பார்க்கறக்கே கொஞ்சம் நேரம் படிக்கிறக்கே சரியா இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணும்போது இதுக்கு என்னோட இன்புட்ஸும் கொஞ்சம் வேணும். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு விஷன் இருக்கும். ஸோ நாங்கள் 3 பேரும் உட்காந்து எங்கள் 3 பேர் மூலையும் போட்டு கலந்து அதுலேருந்து ஒன்று வரும். ஸோ அதுக்கு என்னோட இன்புட்ஸும் வேணுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அதில் மட்டும் மேனேஜிங் கொஞ்சம் இடிக்கும். பட் அப்படியும் வந்து இப்போ எனக்கு பப்ளிக் போயிட்டு இருக்குது. We are working on something new. ஸ்னேஹாலிக்கோட மர்ச்சன்டைஸில் வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக பார்ப்பீங்க. ஸோ யா, வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். ஏன்னா இந்த வயசில் வந்து எத்தனை பேர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஒரு மர்ச்சன்டைஸ் லைன் எல்லாம் ஓன் பண்ணுறது ஒரு ஆண்டர்ப்ரனாரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அனுபவிச்சது கிடையாதா? ஸோ மீ கெட்டிங் தட் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து ஆதித்யால வந்து ஒரு கொஞ்சம் மாசம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 சீரீஸ் பண்ணினேன் ஆதித்யால. அதுக்கப்புறமா கரெக்டா ஸ்கூல்ஸ் ரெசியூம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஓகே நம்ம ஒவ்வொரு தடவையும் சென்னை வரைக்கும் போய் ஷூட் பண்ணிட்டு வரணுங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம மறுபடியும் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துருச்சு, அதனால சரி இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெளியில வந்துக்கிட்டேன். பட் கரெக்டா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தமிழ்நாடு நவ் அப்படின்னு ஒரு சேனல்ல இருந்து என் பேர்லயே வந்து ஒரு ஷோ நானே ஹோஸ்ட் பண்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, 2K Kid ஷோ வித் ஸ்னேஹா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு சொன்ன போது நம்ம பேர்லயே ஒரு ஷோ நம்ம ஹோஸ்ட் பண்றோம். ஏன்னா ஹோஸ்ட் பண்றது வந்து ரொம்ப நான் ரொம்ப விரும்பி பண்ற விஷயம். நான் வளவலன்னு பேசுறேன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐ வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட் இன் டூயிங் தட். எனக்கு புதுசா இருந்துச்சு ஒர்க்கிங் வித் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். அதனால வந்து நானே வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து அதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஸோ தமிழ்நாடு நவ் வந்து நீங்க எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, பட் எஸ் தமிழ்நாடு நவ்ல வந்து 2K Kid ஷோ ஸ்னேஹான் இருக்கு. அதுல வந்து நான் இன்டர்வியூஸ் எல்லாம் கூட எடுத்திருக்கேன், சூப்பர் சூப்பர் ரினவுண்ட் பீப்புள் எல்லாம் வந்து நான் இன்டர்வியூல எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா போய் அதெல்லாம் பாருங்க. நான் வந்து என்னதான் வந்து எனக்கு டைம் எல்லாம் கிரஞ்ச்டப்பா இருக்குது இல்ல கொஞ்சம் டென்ஷனா இருந்தேனா கூட நானே வந்து என்னோட அந்த தமிழ்நாடு நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹாப்பி ஆயிக்குவேன். என் யூடியூப் வீடியோஸை விட வந்து நான் தமிழ்நாடு நம்ம வீடியோஸ் அவ்வளவு ஜாலியா வந்து ஷூட் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா நல்லா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். நமக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதே மோஸ்ட்லி சென்னைக்கு தான் நான் வந்து போய் லைக் ஸ்கூல் ஆரம்பிக்கிற முன்னாடி சென்னைக்கு தான் போய் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஸ்கூலு எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குதுங்கிறதுனால
நான் வந்து வீட்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு லைக் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ தட் அவங்க பண்ணிக்கலாம், அவங்க வந்து எடிட் பண்ணி போட்டுக்குவாங்க. ஸோ யா, இதுதான் வந்து தமிழ்நாடுனோ உருது சொல்லிட்டு நான். ஸோ மொத்தமாக எவ்வளோ இருந்துச்சு? ஸ்கூலு, ஆன்லைன் கிளாஸு, டியூஷனு, யூடியூபு, மர்ச்சன்டைஸு, அப்புறம் தமிழ்நாடு நமக்கான இன்ஸ்டாகிராம், அப்புறம் தமிழ்நாடு நமக்கான வீடியோஸ், இது எல்லாத்தையும் நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான் அதில் பியூட்டிஃபுல்லான விஷயமே. எனக்கு வந்து நாளைக்கு என்னோட அக்கௌண்ட் எக்ஸாம், தேர்ஸ்டே என்னோட அக்கௌண்ட் எக்ஸாம், நான் வந்து இப்பவும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு நமக்கும் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணும், எனக்கு இத்தனை வேலைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சம்ஸ் அப் டு ஒன் க்வெஸ்சன், எப்படி வந்து நான் இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்றேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி இப்படி டைம் டேபிள் போட்டுக்கோங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம், இந்த டைம்ல இருந்து ஸ்கெட்யூல் யுவர் டே அப்படின்ட்டு. ஆனஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எயின்ச்சேனா ஓகே, இதெல்லாம் நமக்கு இன்னைக்கான டாஸ்க்ஸ் இருக்குது, எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா நாளும் நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு, அந்த வார்த்தைக்கே ஸ்கெடியூல் போட்டு வைக்கிற மாதிரி தான் எல்லா நாளும் இருக்கும்னு கிடையாது. சம்டைம்ஸ் நான் ஸ்கூல் போய் முடிச்சுக்கப்புறம் ரொம்பவே டயர்ட் ஆயிருவேன், சரி இன்னைக்கு பண்ண வேண்டாம் நாளைக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருவேன். பட் அடுத்த நாள் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு டபுள் த ஒர்க் இருக்கும், நான் கொஞ்சம் இன்னுமே வந்து ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோடு பண்ணோம்னா இப்படி அது முடிச்சிடலாம். எல்லாருமே அதை பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களோட வேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எப்படி வந்து சில பேருக்குலாம் ஸ்கெட்யூல் போட்டு பண்ணுறதுங்கிறது வந்து நல்லாவே ஒர்க் அவுட்லாம் ஆகும். எனக்கெல்லாம் நிஜத்துக்குமே வேலை செய்யாது. நான் வந்து எங்கள் அம்மா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியே எடுக்க வேண்டியது, 2 நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சு எனக்கு பெர்ஃபெக்டாக அதெல்லாம் செட்டாக இருக்கணும் அப்லோடுக்கு. நான் இன்றைக்கி தான் ரெக்கார்டே பண்ணுறேன், அறக்க பறக்க பண்ணி நான் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் எப்படினாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து எனக்கு எப்படி ஒரு சின்ன இது மட்டும்தான், அன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணணும், அன்றைக்கி வீடியோ அப்லோட் ஆகிருக்கணும். ஸோ அந்த ஒரு சின்ன டிசிப்ளின் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணிடும், சரி இன்னைக்கு எப்படியாச்சும் வீடியோ எடுத்துரு, கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிடு படிக்கிறதுலேருந்து அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் 5 லெசன் இருக்கு அக்கௌண்ட்ஸில் படிக்கிறதுக்கு, 5 லெசனே வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு. ஆனாலும் ஒரே ஆனந்த முகத்தோடு நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இதுவும் பிடிக்கும் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், நம்ம வந்து பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணும்போது வீல் மேக் டைம், நமக்கு டைமே 24 மணி நேரம் பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம எப்படியாச்சும் இப்படி இப்படி ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான், ஓப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் வந்து ரொம்ப கலகலன்னு பேசியிருப்பேன் நினைக்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, பட் ரொம்ப நம்பர் 5 அவ்வளோ சொல்லிடுவாங்க. நான் நல்லா கலகலன்னு பேபி ட்ரேகன்ட்ட பேசி முடிச்சுட்டேன், எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து நல்லா கலகலன்னு பேசியிருக்கேன், பட் மேபி ஃபியூச்சரில் வந்து நானுமே வந்து எப்படி சொல்கிறது, மேட்ரிக் கௌதம் அண்ணா மாதிரி, ராகுல் அண்ணா மாதிரிலாம் 4 to 6, 6 to 8 இப்படிலாம் வந்து டைமிங்ஸ் எல்லாம் போட்டு நானும் வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து பேசுவேனோ என்னமோ எனக்கு தெரியலை. பட் இப்போ எனக்கு 16 வயசு தானே, அவங்களும் எனக்கு 10 வருஷம் எல்டராக இருக்காங்க. மேபி அவங்க வயசு வரப்போது நானும் அப்படி ஆயிரணும் என்னமோ. இப்போ வந்து நான் இப்படி தான் ஒரே ஜாலி ஜாலியாக பேசிகிட்டு இப்படி இருக்கிறேன். ஸோ யா, நான் வந்து அப்போ வீடியோஸ் அப்படி போட்டால் கூட நீங்கள் வந்து என்னை எக்ஸெப்ட் பண்ணிக்கணும். யூனோ இட் இஸ் ஜஸ்ட் த ஏஜ் இவல்யூஷன் ஆகும்ல எல்லாருமே, அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து என்னை எக்ஸெப்ட் பண்ணிக்கணும். நானும் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு டிசிப்ளினுக்கு வந்து வீடியோஸ் போடுவேன், ஆனால் இப்போ நான் போடுறேன். இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் கிடையாது. அப்போ நான் ஸ்கெடியூல் போட்டால் அப்போலாம் பக்காவாக பேசுவேன், பட் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஸ்கெடியூலும் கிடையாது. ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் ஐ மேனேஜ். அண்ட் யா, இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப பின்னாடி வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து எங்கள் மாமேஜர். அவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் இழுத்து இழுத்து, நான் வீடியோலாம் வரலனே நீ குத்தி குத்தி வாடி அப்படின்னு சொல்லி என்னை கொஞ்சம் புஷ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து வேலையை கொஞ்சம் உறிஞ்சிருவாங்க. அதனால எனக்கு வந்து பரவாயில்ல, பட் நானும் வேலை பார்ப்பேன், ஆனால் அவங்களும் கொஞ்சம் வேலை வாங்குவாங்க. ஸோ யா, தட்ஸ் இட். நான் போய் நீ அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் படிக்கணும், எல்லோரும் வந்து அவங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்து நம்ம எக்ஸாமை முடிச்சுட்டு ஜாலியாக வந்து எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகலாம். ஏன்னா எனக்கு ஊர் சுற்ற போகணும். பை.